வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, பார்த்தீங்கன்னா சிபி முத்துவுடைய உயரம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். ஏன்னா அவர் வந்து இது சாதாரண விஷயம் கிடையாது, இவ்வளோ பேர் முயற்சி பண்ணுறாங்க, அந்த மாதிரி இடத்துக்கு போக முடியலை. இது வந்து எல்லாத்துக்கான அவர் தான், யாருன்னா சிபி முத்து தான். நம்ம வாழ்க்கையில் எதையுமே ஒரு சின்சியராக செஞ்சோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய உயரங்கள் நிறையா இருக்கும். அது மாதிரி தான் சிபி முத்து செஞ்சுருக்காரு. அவர் உயரத்துக்காண்டி செய்யலை, அவர் வந்து தூண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படியோ கடவுள் எல்லாருக்கும் ஒரு கதவை தட்டுவான்னு சொல்லுவாருங்களே, அது மாதிரி அவருக்கு டிக்டாக்கு கதவை தொட்டுருக்கு, இன்ஸ்டாகிராமு கதவை தொட்டுருக்குது, யூடியூப்பு கதவை தொட்டுருக்கு, அப்படி தான் சொல்லணும். ஏன்னா யதார்த்தமாக ஒரு வீடியோ போட்டு 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 மனுஷன் ஒரு நாளைக்கு என்ஜாய் பண்ணிக்கிறது. அப்போ அவருக்கு தெரியவே இல்லை யூடியூப்பில் சம்பாதிக்கலாமா சம்பாதிக்க முடியாதா அப்படிங்கிற அவருக்கு தெரியவே தெரியாது. எதா தான் யூடியூப் போட்டு சாதாரண ஒரு தொழிலை பார்த்துக்கணும், ஆசாரிய தொழிலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் தான் சிபி முத்து. இன்றைக்கி பாருங்கள் அவருக்கு, அதான் எதையுமே வந்து நம்ம யதார்த்தமாக இடப்படக்கூடாது. எதில் நமக்கு சின்சியர் இருக்கோ அதுக்கு சிபி முத்து தான் எடுத்துக்காட்டு. எதில் சின்சியர் இருக்கோ அதை வந்து நம்ம சின்சியராக செஞ்சோம்னா கண்டிப்பாக உயரத்துக்கான வழிகள் நிறையா இருக்குது. இப்போ சிபி முத்து வந்து சம்பாதிக்கவே போடவே இல்லை, இருந்தாலும் அவரை வந்து தூண்டியிருக்கு பாருங்கள், அவருக்கு கதவு தட்டியிருக்குன்னா அதுதான் காரணம். இப்போ அவருக்கு தெரியாது நம்ம அந்த அளவுக்கு போகமானங்கிறதே அவருக்கு தெரியாது. இருந்தாலும் அவர் விளையாட்டுத்தனமாக செஞ்சது, விளையாட்டு அவரை சின்சியர் படுத்தி இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு போயிருக்கானா கண்டிப்பாக யாராலேயும் முடியாது. எவ்வளோ யூடியூப்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க, இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு பண்ண முடியலை, யாராலையும் சேர்க்க முடியல. இன்றைக்கி சிபி முத்து தெரியாத ஆளே இருக்க முடியாது. எந்த பக்கம் பார்த்தாலும் இணையதளத்தில் அவருடைய முகம்தான். ரியலி கிரேட் மேன் அவர். எதுவும் எந்த அளவுக்குமே வந்து எதையும் சின்சியராக செஞ்சது கிடையாது. வாழ்க்கையில் தெரிஞ்சுக்குங்க, எல்லாமே எதையுமே யதார்த்தமாக அவரை வந்து சாதிக்க முடியும், அது மட்டும்தான் எனக்கு கண்டிப்பாக தெரியுது. எதையுமே யதார்த்தமாக செய்யுங்க, கண்டிப்பாக நீங்கள் சாதிக்கலாம், நானும் சாதிப்பேன். ஓகே, நன்றி, வணக்கம்.